ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமராவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லைடர் வைக்கிற மாதிரி, அதாவது லேப்டாப்பில் இருக்கிற கேமராவுக்கு ஸ்லைடர் பார்த்தீங்கன்னா இப்போ வர லேப்டாப்புக்கெலாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றாங்க. அதாவது கேமரா யூஸ் பண்ணுறப்ப ஓப்பனில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணாதப்ப க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி, ஏதாவது நமக்கு தெரியாமல் ஏதாவது பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்போ வர லேப்டாப்லாம் கவர் பண்ணிக்கிறாங்க. பழைய லேப்டாப்புக்கெலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்லைடர் பார்த்தீங்கன்னா வைக்கிறதுக்கு டிசைன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோ மெட்டர் கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிற சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்டாக கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேப்டாப்போட அந்த திக்கு கொடுத்துட்டு கேமராவோட டயா அது கொடுத்தீங்கனாலே டிசைன் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிரும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா 3D பிரிண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி அந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணுற வீடியோவும் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மெட்டர் கண்ட்ரோல் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிக்கங்க. நான் கொடுத்துருக்க டெம்ப்ளேட்டை இங்கே இருக்க ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி புதுசாக ஒரு டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் வரும், அதை டெலீட் பண்ணிட்டு மெட்டர் கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிற சாஃப்ட்வேரில் ட்ராக் பண்ணி போட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும், லோட் ஆகும். அந்த அவரில் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கவர், அதுக்கப்புறம் ஸ்லைடர் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு கவர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கவர் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா திக்குன்னு இருக்கும். திக்குங்கிறது இந்த ஆப்ஷன், ரெண்டு சைடு இருக்கிற அந்த பிளாஸ்டிக்கோட திக்னஸ், ஓகேங்களா, ரெக்டாங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெண்டுதோட திக்னஸ், அந்த திக்கு உங்களுக்கு எவ்வளோ கெட்டியாக வேணுமோ அதை கொடுத்துக்குங்க. ஃப்ரேம் ஹைட்டு, ஓகேங்களா, லேப்டாப் அந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஹைட்டை மெஷர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் மெஷர் பண்ணுறப்ப அந்த கேமரா நீங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, கேமரா அது சென்டரில் இருக்குதா அப்படின்னு பாருங்கள். இல்லை கொஞ்சம் மேலே இங்கேலையும் இருக்குதுன்னா அந்த கேமரா சென்டரில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட ஹைட்டை என்டர் பண்ணுங்கள். ஏன்னா அதோட ஹைட்டை எவ்வளோ என்டர் பண்ணுறீங்களோ, இப்போ 15 என்டர் பண்ணிங்கன்னா இந்த கேமரா பார்த்தீங்கன்னா 25 சென்டராக வச்சுக்கிட்டு தான் அதோட கேமரா பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கும், இந்த ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா கிடைக்கும். அதனால் ஃப்ரேமோட ஹைட்டை பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணுறப்ப கரெக்டாக சென்டரில் தான் இருக்கும், நம்ம ஃப்ரேமோட ஹைட்டுக்கு சென்டரில் தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி. அதுக்கப்புறம் பிசி திக் அப்படிங்கிறது அந்த லேப்டாப்போட இந்த இடைப்பட்ட கேப் இருக்குது பார்த்திங்களா, கவர் பண்ணுற மாதிரி அந்த கேப் எவ்வளோ திக் இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் மெஷர்மெண்ட் பண்ணி போட்டுங்க. அந்த திக்கை மெஷர்மெண்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் கேமரா டயா அப்படிங்கிறது அந்த ரவுண்ட் ஷேப்ஸில் நமக்கு கேமரா இருக்கும் பார்த்திங்களா, அதோட டயா எவ்வளோ இருக்குது அப்படின்னு போடுங்க. அந்த டயாவை பொறுத்து தான் இதோட லென்த்து நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போடுங்க, ஒரு 20 mm இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 25 அந்த ரேஞ்சு போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னர் திக் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். கேமராவோட ஸ்லைடர் பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குது பார்த்தீங்களா கீழே, அது அந்த சைடு வர மாதிரி வரும். அதுவும் இதுவும் ஒரே திக்னஸாக கிடைக்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு 3 mm ஓரளவு கரெக்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அப்படின்னா எக்ஸ்ட்ரா வச்சுங்க. ஹைட் நோ அப்படின்னு கொடுத்துருப்பேன், அது வேணாம். இன்னர் திக்கு தேவையில்லாததை விட்டுருங்க. கேமராவோட டயா அந்த சர்க்கிள் எவ்வளோ இருக்கணும், பிசி திக்கு அப்படிங்கிறது எவ்வளோ கவர் பண்ணணும், அதாவது இந்த இதுக்கு ரெண்டு ஃப்ரேமுக்கு இடைப்பட்ட கேப், அந்த கேப்பை தான் பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப் மேலே கவர் பண்ணுவோம். அது ஒரு பிரிண்ட் போட்டதுக்கப்புறம் தான் தெரியும், சின்ன பிரிண்ட்டு தான் வரும், அது போட்டதுக்கப்புறம் தான் தெரியும். ஒரு டைம் பிரிண்ட் போட்டிங்கன்னா எவ்வளோ கேப் இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் கூட கொஞ்சம் சைஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். இந்த பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கேமரா சென்டரில் தான் இருக்கும். இதை கேமரா டையா இதை பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. கேமரா ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும், இந்த ஹோல்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியணும்ல, அந்த ஹோல்ஸ் எவ்வளோ சைஸ் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்லைடு பண்ணுற ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதனால் கேமரா டயாங்கிறது இந்த கேமரா எவ்வளோ இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுங்க, அதுக்கேற்ற மாதிரி ஜென்ரேட் ஆகும். ஃப்ரேம் ஹைட்டை பொறுத்து கேமரா மேக்ஸிமம் சென்டரில் தான் இருக்கும், அதனால் அந்த ஹோல்ஸும் பார்த்திங்கன்னா சென்டரில் கிடைக்கும். திக்கு பார்த்தீங்கன்னா இது திக்கு, இல்லைன்னா வேறு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பேன், அது இது, ஓகேங்களா, அவ்வளோதான் இதில் ஆப்ஷன்ஸ். அதுக்கப்புறம் இந்த ஸ்லைடர்லேயும் அதே மாதிரி நீங்கள் அங்கே கேமராவோட டயா எவ்வளோ என்டர் பண்ணிங்களோ அதை என்டர் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக வரும். ஹைட்டு தேவையில்லைன்னு நினைக்கிறேன், இன்னத்துக்கு தேவையில்லை. ஹைட்டு பார்த்தீங்கன்னா இதோட திக்னஸ் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுங்க. திக்னஸ் 2 கொடுக்குறீங்க அப்படின்னா இங்கே ஹைட்டு பார்த்தீங்கன்னா 2.5 அந்த மாதிரி கொடுங்க. இது முடித்ததுக்கப்புறம் இங்கே எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா டோட்டலாக எக்ஸ்போர்ட் ஆகும், தனித்தனியாக தான் பிரிண்ட் பண்ண போகிறோம். அதனால் ரைட் கிளிக் கொடுத்து இங்கே எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் மட்டும் எக்ஸ்போர்ட் ஆகும். அதே மாதிரி இந்த இது கொடுத்து எக்ஸ்போர்ட் கொடுத்து எஸ்டிஎல் கொடுத்து எக்ஸ்போர்ட் கொடுங்க. அப்படி இல்லைன்னா டோட்டலாக கூட கொடுத்து சேவ் ஈச் செப்பரேட்லி அப்படின்னு கொடுத்தீங்கனாலும் தனித்தனியாக எக்ஸ்போர்ட் ஆகும். எக்ஸ்போர்ட் பண்ண ஃபைலில் பார்க்கலாம். ஸ்லைஸர் நான் ஐடியா மேக்கர் இப்போ யூஸ் பண்ணுறேன், ஓகேங்களா. இந்த மாதிரி கிடைக்குது திக்னஸ், அதுக்கப்புறம் ஃப்ரேம் ஹைட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேமராவை பொறுத்து வைங்க. கேமரா டையா பார்த்தீங்கன்னா இந்த அகலத்தை நமக்கு கிடைக்கும். பிசி திக்குங்கிறது இந்த கேப், இந்த கேப்பில் தான் நம்ம பார்த்தீங்கன்னா மேலே பார்ப்போம், ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பிரிண்ட் பண்ணிவிட்டு அவுட்புட் வீடியோ பார்ப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதை ஸ்லைடு பண்ணுற ஆப்ஷன்ஸ், இதை பார்த்தீங்கன்னா உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் விழுந்துருச்சு,
தேவைப்பட்டுச்சுன்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஸ்லைட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கரெக்டாக ஃபிட்டாக பண்ணியிருந்தோம் அப்படின்னா இப்படி இன்னொரு ஹேண்டில் பிடிக்க தேவையில்ல. இது பார்த்திங்கன்னா வேறு லேப்டாப்புக்கான இது, ஓகேங்களா? அந்த லேப்டாப் போயிடுச்சு, இருந்தால் புது லேப்டாப் வாங்கினது. இதில் பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாகவே கொடுத்துருக்காங்க புதுசு, ஓகேங்களா? அந்த ரெட் கலர் மார்க் தெரியும், ஆஃபில் இருந்துச்சு அப்படின்னா. இப்போ பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிருக்கு, இப்போ பார்த்திங்கன்னா ஓப்பனில் இருக்குது. இந்த ஸ்லைடர்லாம் பார்த்திங்கன்னா புது லேப்டாப்பில் தந்துடுறாங்க. இப்போ இல்லாத லேப்டாப்புக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்ப இல்லை, இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா இந்த லேப்டாப் புதுசு, பாதி இந்த வீடியோ எடிட் பண்ணுறப்பே போயிடுச்சு. அது ஸ்லிம்மாக இருக்கனால கரெக்டாக ஃபிட் ஆகலை. கண்டிப்பாக இந்த இது பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபைல் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மெட்டர் கண்ட்ரோல்ஸில் பார்த்திங்கன்னா நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபைல் உங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையானு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெம்ப்ளேட்டாக பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி அப்டேட் பண்ணுறேன். என்ன வேணும் அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.